கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாலு பேர் செய்த மூன்று சம்பவங்களை உங்களுக்கு எடுத்துரைத்து, அந்த நாலு பேருடைய அந்த சம்பவங்கள் மூலம் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற மூன்று செய்திகளை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாலு பேர். முதலாவதாக, நற்சாட்சியாய் வாழ்ந்த நாலு பேரை குறித்து வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. அது நான்கு நண்பர்களுடைய சரித்திரம். தானியேல் 1:6. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. யூதாவிலிருந்து நேபுகாத்நேச்சாரால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட நல்ல அரச குடும்பத்தவர்கள் மற்றும் மேன்மக்கள் சார்ந்த வாலிபர்கள், அவர்களில் குறிப்பாக நாலு பேர் பெயர்கள் இங்கே வேதத்தில் முக்கியப்படுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆகவே இந்த நாலு பேரும் பாபிலோனுக்கு சென்றவர்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள். நாலு பேரும் நண்பர்கள். இந்த நான்கு நண்பர்கள் செய்த அழகான ஒரு நிகழ்ச்சி 8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அநேக வாலிபர்களுக்கு அன்ற நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனை சார்பாக பயிற்சிகள் வழங்கி அரச பணிகளில் அவர்களை பயன்படுத்துவதற்காக முயற்சி நடைபெற்றது. பயிற்சி அளிப்பதோடு கூட ராஜா உண்ணும் போஜனத்தையே இவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் திட்டம் செய்யப்பட்டிருந்தது. அப்படி அடிமையாய் பிடிக்கப்பட்டு போன இடத்திலே ஒரு பெரிய வாழ்வு கிடைத்த சமயத்திலே எப்படி வாழ்ந்தாலும் என்ன, இப்படி கிடைத்த வாழ்வை விடக்கூடாது என்று அநேக வாலிபர்கள் அப்படியே வசதிக்கு அடிபணிந்து ராஜகட்டளை ஏற்று சென்ற வேளையிலே இந்த தானியேல், அவனோடு கூட சேர்ந்து இந்த அனனியா, மீஷாவேல், அசரியா, இந்த நான்கு நண்பர்களும் ஒரு தீர்மானம் எடுத்து ராஜபோஜனத்தால் எங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். அது ரொம்ப கஷ்டமான காரியம். இவர்களே அடிமைகள். ராஜா பெரிய எம்பரர். அவருடைய அரண்மனைக்காக வேண்டி இப்படியெல்லாம் அவங்க இவங்களை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல இவங்க இப்படியெல்லாம் பேசுனா எப்படி நடக்கும்? ஆனால் மன உறுதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. தீட்டுப்பட மாட்டோம். எங்கள் தேவன் எங்களுக்கு கற்பித்த கற்பனைகளை விட்டு விலக மாட்டோம். அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த உபதேசத்தின்படி நாங்கள் இதுவரைக்கும் வளர்ந்து வந்திருக்கிறோம். அந்நிய நாட்டில் வந்ததால் உபதேசத்தை மாற்ற மாட்டோம். அல்லேலூயா. வசதி வந்ததால் எந்த நிலையிலும் வாழலாம் என்று கீழே இறங்க மாட்டோம். நாங்கள் ராஜபோஜனம் சாப்பிட மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரியும் பயப்பட்டார். அவரும் மேலான அதிகாரத்து கீழே இருக்கக்கூடியவர். அவன் சொன்னாங்க, ஒரு 10 டெஸ்ட் பண்ணி பாருங்க ஐயா, எங்களுக்கு வெறும் பருப்பு முதலான மரக்கறி வகைகளை தாங்க, அப்புறம் எங்களையும் இந்த வசதி வந்தோடனே லபக்குன்னு கீழே விழுந்தானே எதையும் அனுபவிக்கலான்னு அவங்களையும் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி எங்களுக்கு இந்த நாங்கள் ராஜபோஜனத்தை எங்களுக்கு விலக்கி விடுங்க. ஸோ அவன் ஓகேன்னு சொன்னால், அதே மாதிரி டெஸ்ட் நடந்தது. 10 கழித்து பார்த்த பொழுது இந்த ராஜபோஜனத்தை அள்ளி அள்ளி புசித்தவன் எல்லாம் இருந்ததை பார்க்கிலும் ராஜபோஜனம் வேண்டாம், பருப்பும் மரக்கறியும் போதுமையான்னு இருந்த அந்த நாலு பேரும் நல்ல ஸ்ட்ரெங்தா இருந்தார்கள். அல்லேலூயா. அது பருப்பிலிருந்து வந்த வல்லமை அல்ல, மரக்கறியிலிருந்து வந்த வல்லமை அல்ல, அது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்த வல்லமை. அல்லேலூயா. அது ஆகாரத்திலிருந்து வந்த விஷயம் அல்ல, அது பிரதிஷ்டையிலிருந்து வந்த வல்லமை. அல்லேலூயா. அந்த மன உறுதி, அந்த பிரதிஷ்டை, செத்தாலும் சாகிறோம், இதை செய்ய மாட்டோம்னா மாட்டோம். எதுக்கு? சும்மா மாம்ச வைராக்கியத்துல அல்ல, எங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படிக்கு. அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்ப இவங்க நாலு பேரும்
அந்த அந்நிய தேசத்தில் அந்த மகாராஜாவினுடைய அரண்மனையிலேயே ஒரு பெரிய நற்சாட்சி விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த சரித்திரங்களில் நாம் படிக்கிறோம், இந்த மூணு பேராகிய அந்த அனானியா, மிஷாவில், அசரியா தீச்சூளையிலே, அக்னிச்சூளையிலே ஏழு மடங்கு அதிக சூடாக்கப்பட்ட அக்னிச்சூளையில் போடப்பட்ட வேளையிலும், அதிலும் அப்படித்தான், நாங்கள் விக்கிரத்தை வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் ஒருவரையே வணங்குவோம். அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க, செத்தாலும் சாகரோம் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல போட்ட வேளையிலும் இயேசு கிறிஸ்து அவளோடு மனுஷகுமாரன் வந்து உலாவினார், அவளை காப்பாற்றினார், அக்கினியின் வாசனையே வீசாம வெளியே கொண்டு வந்தார், நல்ல சாட்சி விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் ஜபத்துக்காக சிங்கக்கபி என்ற சட்டம் வந்த பொழுதும், நான் வழக்கமாய் செய்வது போல ஜபிப்பேன், மூன்று வேளை ஜபிப்பேன், ஜன்னலையும் கூட பூட்டாமல் திறந்து வச்சு வழக்கமாக எருசலேமுக்கு திசைக்கு நேராக ஜபிக்க போலவே ஜபிப்பேன், என் ஜபத்தில் ஒரு மாற்றம் நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று உறுதியாய் நின்றான். அல்லேலூயா. அதனால சிங்கத்தின் கபியிலே போடப்பட்ட வேளையிலும் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாமல் கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார். அல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சி அங்கே விளங்க பண்ணினான். ஆமே. யூதாவிலிருந்து அநேக வாலிபர்கள் அந்த நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த நாட்டிலே கோனியா என்கிற ராஜா கூட சிறை வைக்கப்பட்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த வேளையில் இந்த வாலிபர்கள் எல்லாம் அரண்மனையில் சேவிக்கிறவளாக இருந்தார்கள். அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்த பிறகும் வசதியை கண்டு விழுந்து போகாமல், அந்நிய நாடுதானே இனி எப்படியும் வாழ்வோம் என்று தங்களை விட்டு கொடுக்காமல் இயேசுக்காக சத்தியத்துக்காக உறுதியாய் நின்ற வாலிபர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவர்கள் சத்தியத்துக்கு சாட்சியாய் இருந்தார்கள், சத்ருவுக்கு சவாலாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய நற்சாட்சியை இந்த நான்கு வாலிபர்கள், நான்கு நண்பர்கள் விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி இந்த நான்கு நண்பர்களுக்கு உண்டு. ஒருமுறை ராஜா சொப்பனம் கண்டு அதையும் மறந்து பிறகு அர்த்தமும் தெரியாம குழம்பி இருந்த வேளையிலே அவனுடைய ஞானிகளும் குறிகாரர்களும் மந்திரவாதிகளும் வந்து அவனுக்கு அதை சொல்ல முடியல. அதனால கோபப்பட்டு இந்த நான் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லாமல் இருந்தால் அனைத்து ஞானிகளுடைய வீடுகளையும் எருக்களமாக்கி விடுவேன் என்று கோபப்பட்டு சட்டம் திட்டம் போட்டார், ஆணை பிறப்பித்து விட்டார். அப்பொழுதும் இந்த தானியேலும் இந்த அனனியா, மீஷாவேல், அசரியா என்கிற நாலு பேரும் சேர்ந்து ஜபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவங்களும் ஞானிகள் என்று அன்றைக்கு கருதப்பட்டார்கள். அப்போ எல்லா வீடும் அழியும் போது இவங்க வீடும் அழியும். ஆனால் ஜபம் பண்ணின அன்றைக்கு கர்த்தர் தானியேலுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் காண்பித்தார். அல்லேலூயா. அதை ராஜாவுக்கு சொன்னதனால தங்கள் வீடுகள் மட்டுமல்ல, அந்த மற்ற ஞானிகள் எல்லார் வீடுகளும் இவர்களால் காப்பாற்றப்பட்டது. ஆமே. எத்தனை சாட்சிகள் விளங்க பண்ணினார்கள் அந்நிய நாட்டிலே. அதிகார வர்க்கத்தில் ஒரு பாகமாக இருந்து கொண்டும் அந்த நாட்டின் வழக்கத்துக்கோ, அங்கே இருந்த கலாச்சாரத்துக்கோ, அங்கே இருந்த வழிமுறைகளுக்கோ, வழிபாட்டு முறைகளுக்கோ இவர்கள் அசைந்து கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்காக எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை கர்த்தர் உருவாக்கி, உன்னை வாழ்க்கையில் உருவாக்கி, கல்வியில் உருவாக்கி, திறமையில் உருவாக்கி, அதற்கு மேல் தெய்வீக சத்தியத்தில், தெய்வீக வெளிப்பாட்டில் உன்னை உருவாக்கி விட்டு நீ பிறருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு அந்நிய தேசத்திலே உன்னை கொண்டு வைத்திருக்கிறார், அல்லது ஒரு அந்நிய பட்டணத்திலே, தூர இடத்திலே உன்னை கொண்டு நிறுத்தி இருக்கின்றார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நன்றாய் சிந்திக்க வேண்டும். நீ ஒரு தானியலை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற அசரியா, மிஷாவேல் போல நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிறுவயது முதலே கற்றுக்கொண்ட உபதேசத்தின் வழியில் இன்றைக்கு நீங்கள் வாழ்கின்றீர்களா? கர்த்தர் உங்களுக்குள் ஊட்டி வளர்த்த வேத உபதேசம் இன்றைக்கு உங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்கின்றதா? அல்லது வெளிநாட்டுக்கு போனபடியினால், அல்லது நீங்கள் வெளி ஊர்களிலே சொந்த இடத்திலிருந்து தூரமாய் போய்விட்டபடியால்,
சபை மக்களுடைய பார்வை இல்லை, ஊழியக்காரருடைய கண்கள் காணாது, என் இனத்தார் ஜனத்தார் உறவினர் குடும்பத்தினர் என் வாழ்க்கையை பார்க்கவில்லை என்று சொல்லி நீ வேறு விதமாய் நடக்க தொடங்கி இருக்கிறாயா? அன்பு சகோதரனே, சகோதரியே, அஸ்திபாரத்தை நீ மாற்றினால் எப்படி உன் வாழ்வு நிலைநிற்கும்? உன்னை இம்மட்டும் உன்னதமான நோக்கத்தோடு மகிமைக்குரிய ஒரு சாட்சியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இந்த அழகான பாதையிலே உனக்கு வேத சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் சிறு பிள்ளையிலிருந்து கற்றுக் கொடுத்து, வாலிபத்தில் உனக்கு கற்றுக் கொடுத்து, ஒரு விவாக காரியங்களில் உன்னை அழகாய் நிலைநிறுத்தி நடத்தி, உன்னை இம்மட்டும் நடத்தி வந்த பிறகு நீ இப்பொழுது அஸ்திபாரத்தையே மாற்றி போட நினைக்கிறாய் என்று சொன்னால் எப்படி ஒரு மேன்மையான கட்டடமாய் உன் வாழ்க்கை எழும்போ சிந்தித்துப்பார். அல்லேலூயா. தானியேல் இந்த அசரியா மிஷாவில், அனனியா மிஷாவில், அசரியா இவங்களோடு கூட போன இன்னொரு பெரிய கூட்டம் வாலிபர்கள் உண்டு. யாருடைய பெயராவது பைபிள்ல இருக்கிறதா? ஏன் அவர்கள் மேன்மை அடையவில்லை? உறுதி இல்லை, பிரதிஷ்டை இல்லை, தீர்மானம் இல்லை, பெற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கவில்லை, கற்றுக்கொண்டதில் உறுதியாயிருக்கவில்லை. ஆகவே அன்பு சகோதரா, சகோதரி, எவ்வளவு உன்னை உயர்த்தினாலும், எந்த தூர இடத்திற்கு கொண்டு சென்றாலும் உன் கர்த்தர் உனக்கு எப்பொழுது சமீபமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் நிலை நிற்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறது. ஆகவே நீ ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமியாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி சில ஆண்டுகள் தாண்டி படிப்பு நிமித்தம் நீ வெளியூருக்கு போகலாம், அல்ல இப்பொழுதே நீ அப்படி இருக்கலாம். உன்னை உலகத்திலே பல தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு செல்லலாம், உன்னை மேன்மையான நிலைகளில் கொண்டு வருவார். ஆனால் இப்பொழுதே தீர்மானித்துக்கொள், எங்க போனாலும் என் விசுவாசத்தை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், அந்த சத்தியத்தில் நான் நிற்பேன். அல்லேலூயா. உன்னோடு இருக்கிற அத்தனை பேரும் சத்தியத்தில் இல்லாமல் போனாலும், நீ நடந்த வளர்ந்த அனுபவத்தில் இல்லாமல் போனாலும், அவர்களுக்கு ஒரு சாட்சியாகத்தான் உன்னை கொண்டு அவர்கள் நடுவிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அவர்களிடத்துக்கு திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்துக்கு திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 15:19-20 வசனங்களில் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஒரு வார்த்தையாக இது வருகிறது. உன்னை நான் அரணான வெண்கல அலங்கமாக மாற்றுவேன். அல்லேலூயா. நீ அவர்களிடத்துக்கு திரும்பாமல் அவர்கள் உன்னிடமாய் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை பல இடங்களுக்கு, பல ஜாதிக்காரர்கள் மத்தியிலே, பாஷைக்காரர்கள் மத்தியிலே கொண்டு சென்று நிறுத்துவது எதற்காக? நீ அவர்களை போல ஆவதற்கு அல்ல. ஒரு அல்லேலூயா. நீ அவர்களிடமாய் திரும்பி அவர்களோடு சமரசம் ஆகி செல்லுவதற்கு அல்ல மகனே, மகளே. உன்னை கர்த்தர் அங்கே கொண்டு அரணான வெண்கல அலங்கமாக நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அசையாததுதான் அரணான வெண்கல அலங்கம். அல்லேலூயா. அரண்னா பாதுகாவலானது, வெண்கலம்னா ரொம்ப ஸ்ட்ராங்லையும் ஸ்ட்ராங்கானது, அலங்கம்னா மதில் சுவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் கர்த்தர் தமது விசுவாசிகளை, தமது ஊழியக்காரர்களை எங்கு சென்றாலும் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அவரிடத்துக்கு திரும்பினா மொத்தமா வாஷ் அவுட், எல்லாம் சேர்ந்து அந்த வழி போவீங்க. ஆனால் நீ அவரிடத்துக்கு திரும்பாமல் நல்ல அரணான வெண்கல அலங்கமாக நிற்பாய் என்றால் அவர்கள் உன்னிடமாய் திரும்பி வருவார்கள். ஒரு அல்லேலூயா. எது வேண்டும் சகோதரா? எது நல்லது என்று நீ நினைக்கிறாய்? எது மேன்மை என்று நீ நினைக்கிறாய்? இவ்வளவு தூரம் சத்தியத்தை அறிந்து இந்த நல்ல அனுபவங்களில் எல்லாம் வளர்ந்து ஆளாகிவிட்டு அங்க போய் அவர்களோடு ஒருவராய் சாய்ந்து போவதற்காகவா? அது மேன்மையா? அது ஆண்டவர் பிரியமா இருக்குமா? சிந்தித்துப்பார். ஆனால் அந்த இடத்தில் நீ ஒரு நபர் சாட்சியாய் நிற்பாய் என்று சொன்னால், முதல்ல உன்னை பரிகசிப்பாங்க, உனக்கு கஷ்டம் கொடுப்பாங்க, பல தொந்தரவுகள் செய்வார்கள், ஒதுக்கி வைப்பார்கள், ரொம்ப சிறுமைப்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஒரு காரியத்தினாலும் நீ அசையாதபடி
தாரணான வெண்கல அலங்கமாய் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அல்லேலூயா. நீ நிக்க தீர்மானிச்சா போதும், பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நிறுத்துவார். அதற்கான வசனங்களை உனக்கு தந்து கொண்டே இருப்பார். அவருடைய ஆவியானவர் எப்பொழுதும் உனக்குள் குடிகொண்டு இருப்பார். உன்னை கைவிட மாட்டார், அசைய விட மாட்டார். அல்லேலூயா. அப்படி நீ நிலை நிற்கும் போது கொஞ்ச காலம் அப்படி இருக்கும், அப்புறம் ஒவ்வொருத்தராய் உன்னிடமாய் திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. அப்படி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு பெரிய சாட்சியாக நாம காணப்படுவோம். அதே போல அந்நிய தேசம் தூரமான இடம் என்று மட்டுமல்ல, வசதிகளும் அதிகாரங்களும் பெருகும் பொழுது, தானியேலுக்கு வசதி, தானியேலுக்கு அதிகாரம், ராஜாவோடு நேரடியாய் பேசக்கூடிய வாய்ப்பு, வர வர அடுத்தடுத்த சக்கரவர்த்திகள் வரும் பொழுது இவன் தொடர்ந்து அங்கே இருக்கிறான். நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தவன், ஞானியாயிருந்தான், ராஜாக்களுக்கு ஆலோசகராயிருந்தான். அவ்வளோ பெரிய வசதி, அவ்வளோ பெரிய உயர்வு, அதிகாரம் கையில் இருக்கிறது. இருந்தாலும் அவன் கர்த்தருடைய காரியத்தில் ஒரு ஜெபம், அந்த ஜன்னலை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணுவான் கூட அவன் செய்யலை. அல்லேலூயா. அவ்வளோ உறுதி பாருங்க உள்ளத்தில். நம்ம நினைப்போம், சரி இருந்தால் ஜன்னலை அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம் என்ன அப்படின்னு. ஆனால் அவன் அப்படி கூட விட மாட்டேன்னா, அவ்வளோ தைரியமாக நிற்கும் பொழுது கர்த்தரும் இறங்கி அவனோடு நின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, வசதி வந்தவுடனே நீங்க வசதிக்கு முன்பாக சாஸ்தாங்கமா விழுந்துடாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக மட்டுமே உன்னை தாழ்த்தி விழு. அல்லேலூயா. வசதி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்த வசதி வந்தது யாராலே சொல்லுங்க, வாயை திறந்து. இயேசுவால். இயேசு இல்லாமல் நான் இல்லை. உன் வாழ்க்கையை திரும்பிப்பார், உனக்கு தெரியும். உயிரோடு இருப்பது இயேசுவின் கிருபை. அல்லேலூயா. நீ இன்றைக்கு ஒரு ஆளாய் நிமிந்து நிற்பது இயேசுவின் கிருபை. இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லேலூயா. வேலை தந்தது யார்? படிக்க வைத்தது யார்? சம்பளம் தந்தது யார்? வீட்டை தந்தது யார்? குடும்பத்தை தந்தது யார்? நினைத்துப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிற இந்த வார்த்தை உன் காலம் எல்லாம் முத்துரை வெட்டப்பட்ட எழுத்துக்களாய் உன் உள்ளத்தில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. மகனே மகளே, உன்னை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ஆனா உன் உள்ளத்தின் அடியாளத்தில் இந்த பிரதிஷ்டை இப்ப வேணும். அல்லேலூயா. உனக்கு உயர்த்தின பிறகல்ல, இன்றைக்கு அந்த பிரதிஷ்டை இருந்தால் கர்த்தர் அதை பார்த்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் நீ பிரதிஷ்டையா இரு, தீர்மானம் எடு. அப்பா எங்க கொண்டு போனாலும், நீங்க எவ்வளவு அதிகாரம் என் கையில தந்தாலும், எவ்வளவு வசதி எனக்கு தந்தாலும், ஆண்டவரே என்னை எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் நான் உமக்கு உத்தமமா இருப்பேன். அல்லேலூயா. நான் கற்று வளர்ந்த சத்தியத்தை ஒரு விஷயம் கூட நான் மாற்ற மாட்டேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே சிந்தித்துப்பார். சில தம்பிமார் சில தங்கைகள் வெளியூருக்கு போன உடனே பக்கத்தில் ஃபுல் காஸ்பல் பெண்டிகா சர்ச் இருந்தா கூட அதை விட்டுட்டு வேற சபைக்கு போற. ஏன்? உன்னுடைய நோக்கம் என்ன? உள்ளத்தின் அடியில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன? எங்களுக்கு தெரியாது, நாங்க கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுவி, சமாளிப்பீங்க. கர்த்தரை சமாளிக்க முடியுமா? கர்த்தர் உன்னை வளர்த்தினது எந்த சபையிலே, எந்த சத்தியத்திலே, எந்த உபதேசத்திலே? நீ எல்லாம் மாற்றிக்கொண்டு எங்கடா இடம் கிடைக்கும், விலகி நிற்கலான்னு பார்த்தா நீ உண்மையில் கர்த்தரை விட்டே விலகி நிற்கிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை புரிந்தா உங்களுக்கு நன்மையா இருக்கும். ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓடுபாதையை வச்சிருக்கிறார். நீ உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. அல்லேலூயா. வலது புறம் இடது புறம் சாயாதே. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒருவேளை இந்த ஓட்டப்பாதை வச்சிருக்க மாட்டார், அவரை பார்த்து அவர் டிராக்ல நீ கால் வைக்காத, அந்த ஆளை பின்பற்றி ஓடாத, இந்த ஆளை பின்பற்றி ஓடாத, உனக்கு உதவி செய்தவர்களை பின்பற்றி ஓடாதே. ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்பவுமே இவங்க முகத்தை தான் பார்க்கணும், ஆனால் அவங்கள போல ஆகணும்னு இருக்கா? அவர்கள் உன்னை போல மாறணும். நீ உறுதியாயிரு. அல்லேலூயா. 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 நாலு நண்பர்கள் சாட்சி, நற்சாட்சி விளங்க பண்ணாங்க. அல்லேலூயா. இது மட்டுமல்ல, சாதாரண வாழ்விலும் நம்மால அடுத்த ஒரு ஆள் இடறி போகக்கூடாது. என் வார்த்தையினால, என் செய்கையினால, என்னுடைய கொடுக்கல் வாங்கல்னால, என்னுடைய பழக்க வழக்கங்களினால, ஆண்டவரே ஒரு நாளும் ஒரு சின்ன பிள்ளை கூட இடறி போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா.
எவ்வளவு தூரம் நம்மை அடக்கி ஒடுக்கி கர்த்தருக்கு சாட்சியாக நல்ல நல்ல நற்சாட்சி விளங்க செய்ய முடியுமோ அதை செய்யணும். அது நமக்காய் பாடுபட்டு மரித்து உயர்த்த இரட்சகருக்கு நாம செய்கிற உபகாரம். அல்லேலூயா. என்ன உபகாரம்? நாம சரியில்லாம இருந்தா நம்மளை தூசிக்க மாட்டான், இயேசுவை தூசிப்பான். அப்படித்தானே தூசிப்பான். இவனும் கிறிஸ்தவனா, இவன் என்ன இயேசுன்னு சொல்றான், இவனும் அந்த சர்ச்சைக்கு போறான். இப்படி சர்ச்சை தூசிப்பாக, உபதேசத்தை தூசிப்பாக, இயேசுவை தூசிப்பாக, நம்ம எவ்வளவு பேர் சங்கடம் அது இல்லையா? அதனால அதிலெல்லாம் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் கொஞ்சம் இழந்துட்டாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் சிறுமைப்படுத்தப்பட்டுட்டாலும் பரவாயில்ல, என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, என் பதவியை பிடுங்கினாலும் பரவாயில்ல, என்னை தர வேண்டிய தராம போனாலும் பரவாயில்லையா, இயேசுவே உங்கள் நாமத்துக்கு தூஷணம் வந்துடக்கூடாது ஐயா. நான் வாயை திறந்தா எனக்கு சில சமயம் அமைதி கெட்டு போகுமே, வேண்டாத வார்த்தையும் வந்துடக்கூடாது, அதனால நியாயத்தையும் கேட்காம வாயை மூடிட்டு நான் இருக்க போறேன், நீங்க செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்ல சாட்சியை வெளிப்படுத்துங்க, உங்க நடை உடை பாவனைகளில் நல்ல சாட்சி வெளிப்படுத்துங்க. இன்றைக்கு தேசம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் தெய்வீக சத்தியத்தின் வழியை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால நீயும் ஓடாத, ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு பின்னால நீயும் ட்ரெண்டாகி போகாத, நீ கர்த்தருக்காக அரணான வெண்கல அலங்கமாய் நிமிர்ந்து நெல். அல்லேலூயா, அல்லேலூயா. பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? பள்ளிக்கூடத்துல நண்பர்கள் நடுவிலே, ஊரிலே மக்கள் கூடும் பொழுது பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு? கலாச்சாரம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? நாகரிகம் என்கிற பெயரில் அநாகரிகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பைபிளை படித்த உனக்கு தெரியும் இது சரி அல்ல என்பது. அல்லேலூயா. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு குத்துதல் இல்லையா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உணர்வு வரவில்லையா? அந்த உணர்வை நீ அடக்கி போட்டுவிட்டு வந்ததே வாய்ப்பு, கொண்டதே கோலம்னு போய்கொண்டிருக்கிறாயா? இன்று மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உடை உடுத்துவது எதற்காக? உடை எப்படி உடுத்த வேண்டும்? நாலு பேரை பார்த்தா, வரக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்சிகளை பார்த்தா, இல்லை சினிமாவில் உள்ளதை பார்த்தா, எதை பார்த்து யாரை பார்த்து நீ உடை உடுக்க வேண்டும்? வசனத்தில் வஸ்திரத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்பதை நீ கருத்தாய் படித்து அதை உள்ளத்தில் அஸ்திபாரமாக்கிக்கொள். அல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வஸ்திர ஒழுங்கை காத்துக்கொள். இன்னைக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, ஊழியக்காரனே வஸ்திர ஒழுங்கை காக்க மாட்டேங்க. விசுவாசிகள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? வஸ்திர ஒழுங்கை எல்லாரும் காத்துக்கொள்ளணும். இன்றைக்கு உலகமே வஸ்திரத்தை எங்க அறகுறையா காட்டலாம், எங்க ஒழுங்கீனமா காட்டலாம், எங்க தாறுமாறா காட்டலாம், எங்க ஆணா பெண்ணா காட்டலாம், பெண்ணா ஆணா காட்டலாம், இதுதான் ட்ரெண்டிங். நீ அதுக்கு பின்னால போறியா? அது அழிந்து போகிறத உலகத்தினுடைய கலாச்சாரம், உலகத்தினுடைய ட்ரெண்டிங். நீ அதுக்கு எதிர்நீச்சல் போட அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. இவங்கெல்லாம் இப்படி ஒழுங்கெல்லாம் போகும்போது நான் கொஞ்சம் கூட அதிகமா கவர் பண்ணி நீட்டா ட்ரெஸ் போட்டுட்டு போவேன், அப்படி எதிர்த்து நில். அல்லேலூயா. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரியாசம் பண்ணுவா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூவிடுவாங்க. அவன் கூவிட்டு போறான், அவன் கூவுறவனுக்கு தொண்டைக்கு தான் பிரச்சனை, உனக்கு என்ன? நீ வந்து அவன் உலக ட்ரெண்டிங்ல இழுத்துட்டு போனான்னு சொன்ன, நீ அதுக்கு எதிர்த்து நில். அல்லேலூயா. 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நீ சிங்கிள் ஸ்டூடெண்ட், நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி நீட்டா போ, நல்ல முடிய எல்லாம் கரெக்டா வச்சுட்டு போ, பரியாசம் வரும், நீ சிறுமை வரும், இந்த வரும். ஆசிரியர்கள் கூட சில சமயத்து தேவையில்லா பேசுவாங்க, கொஞ்ச நாள் பேசுவாங்க, அடுத்தது நீ வெண்கல அலங்கமாய் நில்லு, கர்த்தர் ஒவ்வொருவரையாய் திருப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்றைக்கு சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், உடைய தலைமுடி தொடங்கி பாதம் வரைக்கும் வஸ்திரத்துல சகல காரியத்துல இந்த வேத வசனத்தை பின்பற்று. அல்லேலூயா. கர்த்தர் வைத்த ஒழுங்கை பின்பற்று. உன் பெற்றோர் உனக்கு நல்ல ஒழுங்கு சொல்லித்தாராங்களா? அந்த பெற்றோரை மதித்து கீழ்ப்படி. உன் ஆசிரியர்கள் உனக்கு நல்ல ஒழுங்கை படிப்பித்து தருகிறார்களா? அவளை மதித்து கீழ்ப்படி. உன் போதகர்கள், உன்னை சர்ச்சில் நடத்துகிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ் உனக்கு சரியான வழியை சொல்லி தருகிறார்களா? நீ அந்த வழியை பின்பற்று. குடும்பத்தாருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் வேதத்திலிருந்து கற்றுத்தருகிறார்களே, இந்த நல்ல வசனங்களை, நல்ல வழிகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அது பிந்தின காலத்திலே உங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக கண்ணோட்டத்தில் நாம் இருக்கிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச காலம்,
ஆனால் நித்தியம் என்பது கணக்கிட முடியாத காலம். அங்கே பரம எருசலேமிலே உனக்கான ஒவ்வொரு காரியம், நீ செய்கிற ஒவ்வொரு பிரதிஷ்டைகள், நீ செய்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், உன்னுடைய சுய வெறுப்புகள், உன்னுடைய தியாகங்கள், உன்னுடைய சகலத்துக்கும் பரம எருசலேமில் மகிமையின் பங்குகள் அவர் சேர்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ காலாகால அனுபவிக்க போகிறாய். அந்த வெளிப்பாடு பெற்று இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு பெற்று இந்த உலகத்துடைய ட்ரெண்டிங்கை நீ எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் இப்போ உள்ள ஸ்டைல், இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு? இப்போ ஒரு தாடி ட்ரெண்டு வந்துருச்சு. முந்தின காலங்களில் யாராவது செத்து போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தாடி வச்சுட்டு போவார். அப்புறம் சில வேளை சன்னியாசத்தில் இருக்கிறோம், ஏன்னா விவாகமெல்லாம் இல்லை, நான் ஊழியத்தில் இருக்கேன்னு சொல்லி சன்னியாசத்தில் இருக்க சன்னியாசிகள் தாடி வளர்த்துறத பார்த்துருக்குறோம். இப்படித்தான் தாடி வளர்த்துவார்கள். சிலருக்கு பாவம் சரீரத்தில் சில நோய்கள் கஷ்டங்கள் இருக்கும், அவளும் வளர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ நீங்கள் தாடி வச்சுருக்கு, தாடி மீசையம்லாம் வச்சுருக்க எதுக்காக யோசித்து பாருங்கள். ஏதாவது இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன லிஸ்டில் எதுவும் கஷ்டங்கள் இருக்கா? இல்லையே. அப்போ நீ ட்ரெண்டிங் தாடி வச்சுருக்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங், இப்போ சினிமா நட்சத்திரங்களும் வைப்பார்கள் பலர், அவங்க அந்தந்த வேடத்துக்காக வச்சுக்கிடுவாங்க. இந்த வொர்ஷிப் லீடர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இவங்க தான் இப்போ கெடுத்து குட்டிச்சவர் ஆகிறது. இவங்க எல்லாம் இப்போ தாடி ஒன்று ரெண்டு வைக்க ஆரம்பித்தா இப்போ எல்லா ஊழியக்காரனும் தாடி. விசுவாசிகளை போய் எங்கே சொல்லு? ஸ்தோத்திரம். நம்ம சொல்கிறது சிலருக்கு வேடிக்கையாக இருக்குது, இங்கெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னு சொல்லி. உன் உள்ளம் தான் உன் தாடியாக வெளிப்படுது, உன் உள்ளந்தான் உன் ட்ரெஸ்ஸில் வெளிப்படுது, உன் நடைமுறை பாவனைகளில் வெளிப்படுவது ஏது? உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த 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 கோட்பாடுகள். அதனால தான் அன்பர்களே, உங்களுக்கு நான் உரிமையோடு தைரியத்தோடு சொல்கிறேன், ஊரெல்லாம் போய் நான் தாடி பிரசவம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தான் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நீங்கள் அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்டிங்கில் நீங்கள் போகாதீங்க தயவு செய்து. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த உலகம் இப்படி போகுது நானும் போகிறேன்னா நீ உலகத்தான், உலகத்து பின்னால் போகிறாள். உலகம் எப்படி போனாலும் நான் கர்த்தருக்காக நிற்பேன்னு சொன்னால் கர்த்தருக்காக. அல்லேலூயா. துக்கம் வந்தால் கூட அந்த துக்கத்தை ஜெயிக்கிறவர்களாக்கும் விசுவாசிகள். அல்லேலூயா. துக்கத்தில் கூட தாடி வைக்கிற பழக்கம் நமக்கு தேவையில்லை. என்ன, தாடி வச்சதுனால துக்கம் ஆறுதல் அடையுமா? இல்லையே. நம்பிக்கையற்ற மற்றவர்கள் துக்கப்பட்டு கலங்குவது போல நீங்கள் கலங்கக்கூடாது. மரித்தோருக்காக கூட அழாதிருங்கள்னாக்கும் வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழுவது பாவம் அல்ல, ஆனால் அந்த விசுவாசத்தையும் அந்த தேவ வெளிப்பாட்டையும் அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே, அந்த உள்ளத்திலிருந்து வருகிற அந்த வெளிப்பாடுகளில் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு வர்ற ஒரு பிரச்சனை என்னன்னா, தாடி மீசையை கொண்டு கத்தோடைய பந்தியில் ரசத்தில் முக்கிறாதீங்க. கத்தரு ஸ்தோத்திரம். அதுதான் எனக்கு மெயின் பிரச்சனை. ஆனால் மற்றபடி உங்கள் உள்ளத்தை நீங்கள் சோதித்து பாருங்க. உள்ளத்தை சோதித்து பார்த்து இவைகளை சரிபடுத்துவீர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நற்சாட்சியாய் வாழ்ந்த நாலு பேர். அல்லேலூயா. ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், நற்கிரியை செய்த நாலு பேர். நற்சாட்சி, ரெண்டாவது நற்கிரியை. மார்க்கு சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்றாம் வசனத்திலிருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் தெளிவாக வாசிங்க. போனார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமேன். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள் போயிருந்து கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலில் படுக்க வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ரொம்ப ஜனக்கூட்டம், இந்த கட்டிலோடு இவனை உள்ளே கொண்டு போக முடியாது,
அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி கட்டிலோடு படுக்கையோடு அவனை இறக்கினார்கள். இயேசு அவனை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ஒரு அற்புத சுகத்தை இந்த திமிர்வாதக்காரன் பெற்றுக்கொள்ள காரணம் இந்த நாலு பேர். அல்லேலூயா. இந்த நாலு பேர் செய்த ஒரு நற்கிரியை, நற்கிரியை. அவன் வீட்டில் இருந்தால் உள்ள சுகம் பெற்றிருக்க மாட்டான், ஆனால் அவனை சுமந்து கொண்டு வரலாம் என்று தீர்மானித்தார்களே, படுக்கையோடு தூக்கிட்டு வரலாம் தீர்மானித்தார்களே, ரோட்டு வழியா கொண்டு வந்திருப்பார்கள், மக்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள், இவனை நாலு பேருக்கு என்னாச்சு, அவனை கட்டிலோடு தூக்கிட்டு போறான் என்றெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் இவர்கள், அவனுக்கு ஒரு நன்மை செய்யணும், எங்களுக்கு அவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியல, இயேசு சுகமளிக்கிறார், அவர்கிட்ட இவனை கொண்டு சேப்போம் என்று சொல்லுகிற ஒரு நற்கிரியை செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அன்பர்களே. நாலு பேர் சேர்ந்து இன்றைக்கு அரட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கு. நாலு பேர் சேர்ந்தா ஊர் வம்பு, அரசியல் வம்பெல்லாம் பேசி பேசி மணிக்கணக்கோ பேசக்கூடிய அந்த பழக்கங்கள் பலருக்கு இருக்கிறது. நாலு பேர் சேர்ந்து சும்மா நேரம் போக்குற பழக்கங்கள் இருக்கிறது. ஆனா நாலு பேர் சேர்ந்தா நற்கிரியை செய்வோமாக. அல்லேலூயா. ஒரு ஆளால் அந்த கட்டில தூக்கிட்டு வர முடியுமா, படுக்கையை தூக்கிட்டு வர முடியுமா, முடியாது, நாலு பேர் வேணும். அல்லேலூயா. நாலு பேர் ஒண்ணு கூடனாதான் சில நற்கிரியைகள் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் நம்ம நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். தனிப்பட்ட முறையில் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வோம், அது வலது கை செய்கிறது சொல்லுங்க, இடது கைக்கு தெரியாம, யாருக்குமே தெரியாண்டாம், நான் கூட அதை திரும்ப நினைக்காண்டா, என் இடது கைக்கு வலது கைக்கு தெரிஞ்ச கூட இந்த இடது கைக்கு தெரியாண்டான்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் லிங்கே மூளை தான், இந்த மூளைக்கே தெரியாண்டா, என் மூளையிலே வைக்காண்டா. அப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் நல்லா செய்யணும், அது பரலோகத்திலே அவர் பொக்கிஷமாக சேர்த்துக்கிட்டே இருப்பார் நமக்காக. அல்லேலூயா. ஆனால் எல்லா நற்கிரியைகளும் ஒரு ஆளால் செய்ய முடியாது. சில நற்கிரியைகள் செய்ய ஒரு சிலர் ஒன்று கூட வேண்டும். அதுக்கு தான் சபையிலே இந்த நற்கிரிய பணிகளை நம்ம செய்கிறோம். அப்போ சபையிலே இந்த நற்கிரிய பணிகளில் நான் என் கையும் கொடுக்குறேன், கொடுக்கிற விஷயமா அல்லது உழைக்கிற ஒரு விஷயமா, ஏதோ ஒரு விஷயம் என்னால் முடிஞ்சது, அதுக்கு நான் ஒரு நற்கிரியை இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இணையும் பொழுது இந்த நாலு பேரை போல நாம மாறுகிறோம். அல்லேலூயா. ஸோ நாலு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய பணிகள், அதை நம்ம நிறைய செய்யலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்தாபனமாக ஆண்டவர் கூட்டி சேர்த்துருக்கிறாரு, ஸ்தாபனத்திலையும் இப்படிப்பட்ட நற்கிரிய பணிகளை வச்சுருக்கோம். அப்போ ஸ்தாபனத்தில் எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ இருந்து பல உதவிகள் செய்யும்போது கொஞ்சம் பிள்ளைகளை நம்ம வளர்த்தி ஆளாக்குகிறோம், கொஞ்சம் முதியவர்களை நம்ம கவனிக்கிறோம். இனி இந்த மன வளர்ச்சி குன்றினவர்களுக்காகவும் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போது ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறோமே, இத்தனை சபைகள் இருக்கிறது, எல்லாரும் ஒரு சின்ன ஒரு உதவி, எல்லாருடைய கையும் ஒன்று கொடுக்கப்படும் பொழுது சேர்ந்து ஒரு பெரிய நற்கிரியை நடக்கிறது. அல்லேலூயா. எனவே அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நாம் நாலு பேர் நற்சாட்சியாக இருந்ததை பார்த்தோம், இங்கே நாலு பேர் நற்கிரியை செய்ததை பார்த்தோம். இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்க உள்ளத்தில் வித்தியாசம், எல்லா நற்கிரியைகளும் எல்லாரும் செய்ய முடியாது, செய்து கொள்ள முடியாது, அதுக்குள்ள மனம் இருக்காது, அந்த மனம்னா என்ன, மனோபலம் இருக்காது. இப்போ சில வேளையெல்லாம் ஒரு ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்து விடக்கூடிய ஆட்கள் இருக்கும், அவங்க போய் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிற ஆளை எப்படி தூக்குவாங்க, ரத்தத்தை கண்டாலே இவர்களே ஆடி போவார்கள். அப்போ அப்படி எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது. கையிலேருந்து அப்படி கொடுக்கறதுக்கு எல்லார் கையிலையும் எப்பவும் பணம் இருக்குமா, எல்லாருக்கும் எல்லாம் செய்ய நிச்சயமாக முடியாது. விழுந்தாளை தூக்கணும்னு ஆசை இருக்குது, தூக்கக்கூடிய பலன் இந்த ஆள்கிட்ட இருக்காது, என்ன செய்யறது, பார்த்துட்டு தான் நிற்கணும். இப்படி எல்லாம் கூட இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு செய்யக்கூடிய சில பகுதிகள் இருக்கும், என்னால் ஒரு நற்கிரியும் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு சில காரியம் செய்ய முடியாட்டா விட்டுருங்க, ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதை யோசிங்க, அதை இலவசமாக அந்த தேவைப்படுகிற மக்களுக்கு செய்ய ஆரம்பிங்க. அந்த மாதிரி காரியம் நம்ம சபையில் இருக்கிறதா, சபையில் பல்வேறு இந்த சேரிட்டி ஊழிய திட்டம் எல்லாம் வச்சுருக்கிறோம், உங்களுக்கும் நாங்கள் எடுத்து சொல்லி பலகாலம் ஆயிட்டு மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை அதை ஒன்று சொல்லணும்னு யோசித்திருக்கோம், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் அந்த தர்ம சகாய குழுவினர். அடுத்த வாரம் தானே மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை, அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். அப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இதில் இந்த ஒரு நற்கிரியையில் நானும் கொஞ்சம் ஜாயின் பண்ணலாமே
அப்படி நினைத்தால் சந்தோஷமாக இணைந்து அந்த நாலு பேரோடு சேர்ந்து நாலு பேரில் ஒருவராக நீங்கள் இந்த நற்கிரியைகளை செய்ய முன் வாருங்கள். அது ஆசீர்வாதமானது. நீங்கள் சில நினைக்கலாம், நம்ம கொண்டு கையை கொடுத்தோன்னா நம்மளை எப்போ பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார்களோ, நம்ம கொண்டு பேரை கொடுத்தோன்னா சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவார்களோ. அப்படியெல்லாம் ஒருத்தரும் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. வற்புறுத்தி நற்கிரியை செய்ய வைப்பது வேதத்திலே இல்லாதது. அல்லேலூயா. உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் நாலு பேருக்கா நன்மை செய்யுங்கன்னு நம்ம இழுத்துக்கொண்டு அப்படி செய்ய மாட்டோம். வேதத்தை போதிக்கிறோம், அந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்து உங்களுக்கு ஆண்டவர் அந்த திராணிகளை தாலந்துகளை வாஞ்சைகளை தரும்போது நீங்கள் இதை எழும்பி செய்வீர்களாக. அல்லேலூயா. இந்த வாஞ்சையெல்லாம் வந்தப்புறம் உங்களை அடக்கி அடக்கி வைக்காதீங்க, சிம்பிளாக சிம்பிளாக செய்யுங்க. அப்படி நீங்கள் நற்கிரியைகள் நல்லா செய்யணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நற்கிரியைகள் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமானது. மத்தேயு 25 அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் என்று ரெண்டு கூட்டமாக பிரித்து விட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் வெள்ளாட்டு கூட்டம், நான் வியாதியாக இருந்த பொழுது என்னை வந்து பார்க்கல, நான் வஸ்திரம் இல்லாத பொழுது என்னை வஸ்திரம் தரல, நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் தரல, இப்படியெல்லாம் ஒரு பட்டியல் சொன்னார். வலது பக்கத்தில் நிற்கிற செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொன்னார், நான் வியாதியாக இருந்த போது பார்க்க வந்தீங்க, பசியாக இருந்த போது பசியாற்றினீங்க, வஸ்திரம் இல்லாத போது வஸ்திரம் தந்தீங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டார்கள், எங்கே ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தந்தோம், எங்கே உங்களுக்கு நாங்கள் வஸ்திரம் தந்தோம். அப்போ சொல்லிட்டாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் வாழுகின்ற பசியுள்ளவர்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறவர்கள், சரீரத்தில் வியாதியோடு இருந்து கஷ்டப்படுகிறவர்கள், பிசாசின் போராட்டங்களால் கஷ்டப்படுகிறவர்கள், கடன் பாரத்தில் முழுகி கடந்து கஷ்டப்படுகிறவர்கள் என்று பல கூட்டத்தார் இருக்கிறாங்க. இந்த சிறியரில் ஏதோ ஒருவனுக்கு ஒன்றை செய்தால் கர்த்தர் சொல்றார், அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் கடன் வாங்குற தெய்வமா? நம்மளே கடன் வாங்காத நான் தருவேங்கிறாரு. அவர் யார்கிட்ட போய் கடன் வாங்குவாரு? ஆனா அவர் சொல்றாரு, எப்ப நீ ஏழைக்கு உன்னை கொடுத்தீன்னா அது என் கணக்கில் சேரும், நான் உனக்கு கடனாளியா இருப்பேன், நாளைக்கு நான் அதை உனக்கு திரும்பி தருவேன். அல்லேலூயா. என்ன பெரிய கேரண்டி. இன்னைக்கு பிள்ளைகளை பார்க்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு கிழிஞ்ச துணி போட்டு போறாங்க, சர்ச்சுக்கு கிழிஞ்ச துணி உடுத்துட்டு வராங்க, ஒரே வஸ்திரத்தை உடுத்துட்டு வராங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு புதிய வஸ்திரத்தை வாங்கி ஊழியக்காரர் கையில் கொடுத்து இந்த ஆள் கொடுத்துருங்க, அந்த பிள்ளைக்கு கொடுங்க என்று நம்ம அந்த ஒரு பொது ஆள் மூலம் கொடுக்கணும். நான் இது முன்னாடியும் சபையில் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம பேர் வெளியே வராது. ரெண்டாவது, நம்ம கொடுத்தோன்னு சொல்லி நாளைக்கு அவங்க சிலர் நம்ம முகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஷையாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் போல இருக்கும், வேற பல எண்ணங்கள் வரும், அது ஒன்றும் வராது. நம்ம கொடுத்தோன்னு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும் நம்ம கொடுத்தோன்னு. நம்ம அந்த பொது நபர் இந்த ஊழியக்காரர் கையில் கொடுத்து இன்னாருக்கு கொடுங்கன்னு கொடுத்துடலாம். அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுது நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறை வைக்காம ஆண்டவர் நடத்துவார். ஆமே. ஏன் இதை சொல்கிறேன், நீங்கள் ஏழைக்கு கொடுக்கும் பொழுது அது கர்த்தர் கையில் கொடுத்த மாதிரி அவர் அதை உங்களுக்கு திரும்ப தருவார். ஸோ அந்த பிஸ்னஸ் எண்ணத்தோடு நம்ம காணிக்க கொடுக்கக்கூடாது, பிஸ்னஸ் எண்ணத்தோடு நம்ம இந்த நற்கிரியை உதவி செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்காக தன் ஜீவனையே தந்தார், தன் சரீரத்தையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், நான் என்னையும் எனக்குள்ள யாவற்றையும் இயேசுவுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த ஒரு சுயவறுப்பு தியாகம், அந்த ஒரு அனுபவத்திலே நீங்கள் ஏழைகளுக்கு அதிகமாய் செய்யுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். திடீர்னு ஞாபகம் வந்தனால் சொல்கிறேன், நம்ம சபையிலே நிறைய யாசிப்போல் வெளியே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. அதே வேளையில் அந்த பொறுப்பாளர்கள், எனக்கு திடீர்னு எப்போ ஞாபகம் வராது, அவங்க கரெக்டாக உட்கார வேண்டிய இடத்துல உட்கார சொல்லணும், ஆளுகளை தொந்தரவு பண்ணி இந்த பிடிச்சி பறிக்கிற மாதிரி உள்ள காரியம் செய்யாமல் அதுக்குள்ளே ஊழியக்காரர்கள் கொஞ்சம் கண்காணித்து செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். எத்தனை பேர் வரட்டும், அவங்க உட்கார்ந்துருக்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்கட்டும், போகிற மக்கள் சந்தோஷமாக கொடுக்குறவங்க கொடுப்பது அது ஆசீர்வாதம், நமக்கும் ஆசீர்வாதம், அவர்களுக்கும் பிரயோஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லா நற்கிரியைகள் செய்யணும், அதே வேளையில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நாம் செய்யணும். ஒரு முறை சுனாமி காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் போய் உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம சபைகள்லாம் சேர்ந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு ஒரு வண்டியில் போய் இறங்கினோம்.
எங்களுக்கும் அது அது வந்து அன்னைக்கு புதிய ஒரு அனுபவம். இறங்கி போனால் நம்ம அங்குள்ள சபை மக்கள் அவங்க சொன்ன சுத்து வட்டாரத்து ஆளுகள்லாம் கணக்கு பண்ணி கொண்டு போயிருக்கோம். போனால் கிராமமே வந்து நிற்குது, ஒரே பிரச்சனை, ஒரே தள்ளுமுள்ளு, சமாளிக்கவே முடியாமல் படாத பாடுபட்டு போனோம். எல்லாம் உரிமைப்பா, நானும் ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு வந்தேன், கொடு அப்படின்னு நிற்கிறாள். என்ன பண்ண முடியும், ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கே விவரம் வந்தது, நற்கிரியை செய்தாலும் அதுக்கு ஒரு ஒழுங்கு வச்சு தான் என்ன செய்யணும், காரியத்தை செய்யணும், இல்லாட்டா நம்மளையே பிடிச்சி நற்கிரியை ஆக்கி விட்டுருவார்கள் பிறகு. அதனால் நம்ம அதுக்கு அது அப்போ தான் ஒரு டோக்கன் சிஸ்டம் வச்சுருந்தோம்னா இந்த பிரச்சனை இல்லையே. அப்போ எல்லா நற்கிரியும் செய்யணும், சும்மா கையில் கிடச்ச மாதிரி வாரி வீசி அப்படி செய்கிறதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லேலூயா. யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும் என்று, அதுதான் சர்ச்சில் வச்சுருக்கிறதுக்கும் ஒழுங்குகள் வச்சுருக்கோம். நம்ம தனிப்பட்ட முறையில் உள்ளது யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்ல, இஷ்டத்துக்கு செய்வோம். ஆனால் கண்டிப்பாக தெய்வ மக்களே, இந்த ஒழுங்குகளிலே நீங்கள் நல்ல சேரிட்டி பண்ணுங்க, அந்த நாலு பேரில் ஒருவராய் காணப்படுங்கள். நம்ம நம்ம கையில் வர்றதிலே ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட குறித்து வைக்கலாம். எனக்கு ஆண்டவர் எவ்வளவு இந்த மாதம் தர்றாரோ அதில் இத்தனை பெர்சன்ட் நான் ஏழைகளுக்காக செலவு பண்ணும், அப்படிலாம் கூட நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம சபையில் கூட இந்த காணிக்கைகள்லாம் வரும் பொழுது சின்ன ஒரு இது வச்சுருக்கோம், இது வந்து ஏழைகளுக்காக, இது வந்து வெளி ஊழியங்களுக்காக, அப்படி ஒரு சின்ன சின்ன இது வச்சு தான் நம்ம கொஞ்சம் செய்ய நற்கிரியைகள் செய்ய முடிகிறது. இல்லைன்னு சொன்னால் வரும்போது பார்க்கலான்னா வர்றதெல்லாம் ஒரு பக்கமாக செலவு போயிட்டே இருக்கும், அப்புறம் ஒன்றுமே நம்ம செஞ்சு கொள்ள மாட்டோம். ஸோ ஒழுங்கு என்று ஒவ்வொரு காரியத்தில் நம்ம ஒழுங்குபடுத்தும் போது எல்லாம் தடைபடாமல் நேர்த்தியாய் செய்வதற்கு நமக்கு அது பேருதவியாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள், உதவி செய்யுங்கள். அதுபோல யாரோ ஒருவருக்கு திடீர் திடீர் உதவிகள் தேவைப்படுகிறது, அந்த திடீர் திடீர் உதவிகளை ஆலோசித்து சட்டத்திட்டத்தை பார்த்தெல்லாம் யோசித்தோம்னா அதுக்குள்ளே அந்த ஆளுக்கு ஜீவம் போயிடும். அப்போ அந்த திடீர் திடீர் உதவிகள் என்பது ஆன் த ஸ்பாட் பட்டு பட்டு பட்டுன்னு நம்ம செய்யணும். அந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்துட்டார், சரி ஒரு உதவியை செய்துட்டு நம்ம அந்த பக்கம் போவோம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு மனசையும் அதுக்குள்ளே ஒரு தைரியத்தையும் கிருபையும் கூட கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை விசாரியுங்கள், சந்தியுங்கள். ஊழியக்காரர் மட்டும் போய் போய் விசாரித்து வருவது அல்ல, நம்ம வியாதியஸ்வரில் நல்லா விசாரிக்கணும். நான் எப்போவும் இந்த சபைக்கும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மார்த்தாண்டம் சபையிலே ஒரு 1.5 வருஷம் இருந்தேன், அங்கே தான் இந்த ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன். ஒரு ஆளுக்கு வியாதி என்று கேள்விப்பட்டு நம்ம போனால் அது ஹாஸ்பிட்டலோ வீடோ, அங்கே 2-3 விசுவாசிகள் அங்கே நிற்பார்கள் நமக்கு முன்னால். அப்படி ஒரு ஒருமனம் நிறைந்த அந்த மாதிரி உதவி செய்கின்ற ஒரு சபை என்ன அனுபவத்தில், அதைத்தான் நான் பார்த்தேன். அதை இங்கேயும் நம்ம அந்த அளவுக்கு இல்லை, கொண்டு வர முடியல. கொஞ்சம் பேர் செய்கிறீங்க, அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் கூட அந்த சிரத்தை எடுக்கணும், உதவி செய்யணுமே, போய் விசாரிக்கணுமே, ஃபோனில் விசாரிக்கணுமே சொல்லி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். எந்த கஷ்டம் என்று அறிந்தாலும் அப்படி செயல்படுவீர்கள் என்றால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இவர்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல, என் பக்கத்து வீட்டுக்காரர், என் பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, அவங்களுக்கு பலவீனம், அவங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்தால் தான் சர்ச்சுக்கு வர முடியும், வாகன வசதி இல்லை, இப்படியெல்லாம் உள்ள பொழுது சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க தயங்குறாங்க. உங்களுக்கு முடியும்னா நீங்களே ஃபோன் பண்ணி, ஏன் 2 வாரமாக சர்ச்சுக்கு வரல, அப்போ அவர்கள் தயங்குவார்கள், இல்லை நான் ஏதாவது செய்யணுமா, உங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகணுமா, அப்படி ஏதாவது கேட்டு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நற்கிரியை செய்கிறீங்க, அவங்க ஆத்மாவுக்கும் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. தேவ மக்களே, எனவே 4 பேர் நற்கிரியை செய்த போல நாமும் நற்கிரியை செய்கிறவர்களாய் இருப்போம். 3வதாக நற்செய்தி அறிவித்த 4 பேர், நற்சாட்சியாய் வாழ்ந்த 4 பேர், 4 நண்பர்கள். அடுத்தது நற்கிரியை செய்த 4 பேர், அந்த திமிரவாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தவர்கள். அடுத்ததாக நற்செய்தி அறிவித்த 4 பேர், அதான் 4 குஷ்டரோகிகள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அந்த சம்பவம் காணப்படுது. நேரம் கடந்ததுனால 2 வசனங்களை வாசித்து சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 7:3, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, யுத்தம் வந்து சமாரியா பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது, சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள், பட்டணத்திலிருந்து வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது, பட்டணம் கோட்டை அடைத்து கொண்டு உள்ளே இருக்கிறார்கள்.
அப்போ எல்லாம் பசி பட்டினியில சாக ஆரம்பிச்சிருச்சு. பட்டணத்துக்குள்ள இருக்கிறது ஒவ்வொன்றா சாக ஆரம்பிச்சிருச்சு. பசி பட்டினி, இவங்க ஏற்கனவே சரீரத்தில் குஷ்டரோகம், ஊருக்குள்ள சேர்த்து கொள்ள மாட்டாங்க, யாராவது கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போனா தான் உண்டு. இப்போ அதுவும் போச்சு, எல்லாம் போச்சு, என்ன பண்ணுறது? உட்காந்து ஒலிமுக வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ அவங்க நாலு பேரும் சிந்திக்கிறாங்க, பட்டணத்திலே இருந்தால் பட்டினியால் சாவோம், வெளியே போனால் சத்ருவின் கையினால் சாவோம், ரெண்டும் சாவுதானே, ஏதா ஒன்று முடிவெடுப்போம். பட்டணத்துக்குள்ளே இருந்தால் சும்மா விருதாக இருந்து சாக வேண்டிய நிலமை, வெளியே போனால் ஒரு முயற்சி. நம்ம நாலு பேரும் போய் சத்ருவை என்ன செய்ய முடியும்? பெரிய சேனை இருந்தாலும் ஒரு வெளியே போய் ஒரு முயற்சி எடுப்போமே, அப்படி ஒரு தைரியமான முடிவெடுத்து இந்த நாலு குஷ்டரோகிகளும் சத்ரு பாளையத்துக்குள்ள போனார். சத்ரு பாளையத்துக்குள்ள இவங்க போகும்போது கண்ட ஆச்சரியமான காட்சி, ஒரு சத்ருவும் அங்க இல்ல, பாளையம் இந்த கூடாரங்கள் தான் இருந்தன. அல்லேலூயா! கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து அவனோட பயம் காட்டி துரத்தி போட்டார். துரத்தி போட்ட வேளையில இவங்க போனா ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள நல்ல ஆகாரம் இருக்கு, நல்ல உணவு வஸ்துகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு கூடாரத்தில் நல்லா சாப்பிட்டாங்க, கொஞ்ச நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. இப்படி எத்தனை கூடாரத்தில், ரெண்டு மூணு கூடாரத்தில் போய் பார்த்தார்கள், அங்கே ஒருத்தனும் கிடையாது. நல்ல ஆகாரங்கள் அது இது எல்லாம் இருக்கு. அப்போ அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சு. 9வது வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எப்பா, நம்ம நாலு பேர் மட்டும் வந்து கூடாரம் கூடாரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லதல்ல, நியாயம் அல்ல, அங்கே எல்லாம் பட்டினியில சாகுது. அப்போ இது நமக்கு, நாம நாலு பேரும் சாப்பிட்டு பலப்பட வேண்டிய நாள் அல்ல, இந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கின்ற நாள். ஒரு அல்லேலூயா. உடனே ஓடி வந்தார்கள், ராஜாவுக்கு தகவல் கொடுத்தார்கள், ராஜா கட்டளை கொடுத்தான், பட்டணத்துக்குள் பசியால் வாடின எல்லாரும் போய் அந்த கூடாரங்களில் இருந்த சத்துருக்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த எல்லாம் சாப்பிட்டு பலன் கொண்டார்கள். அல்லேலூயா! அந்த பொருட்களை எல்லாம் வாரி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா! என்ன அழகு! இது எலிசா தீர்க்க தரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிட்டு. அப்போ இன்றைக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு நல்ல காரியம் கிடைத்திருக்கிறது, அதை நாம் மட்டும் வைத்து அனுபவித்துக் கொண்டிருப்பது நியாயம் அல்ல, இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா! நான் பலவேளை சொல்றதுதான், மீன் சந்தைக்கு போனா இப்ப போன் அடிச்சே சொல்லுவீர்கள், இந்த மீன் வாங்கினியா, புதுசா வந்திருக்கு, ஓடிப்போ, மெக்காவுண்டா ஜங்ஷன்லயே வந்திருக்கு, ஓடிப்போ வாங்கு என்று அழிந்து போகிற ஒரு உணவுப் பொருளை குறித்து என்ன விளம்பரம் நற்செய்தி சொல்றோம். வஸ்திரம் தள்ளுபடி வந்துருச்சு, அங்க அந்த வஸ்திரம் இருக்கு, இந்த இங்க நல்ல கலர்ல வந்திருக்கு, ஓடிப்போ ஓடிப்போ என்று நம்ம என்ன சொல்றோம், நல்ல நற்செய்தி சொல்றோம். இன்னும் பற்பல காரியங்களுக்கு நற்செய்தி சொல்லுவோம். ஆனால் ஆத்மாவை அழிவிலிருந்து காப்பாற்றி பரலோர் ராஜ்யம் என்ற மகிமையான நித்தியத்தை நமக்கு தரக்கூடிய இயேசு சிலுவையில் செய்த காரியத்தை நற்செய்தியாய் எத்தனை பேருக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! நமக்கு நன்றாய் தெரியும், ஒரு நாளிலே நம்முடைய குடும்பம் முழுவதும் கடன் பாரத்தும் தாங்க முடியாதபடி தற்கொலை செய்து விடுவோமா என்கிற சிந்தனை கூட ஓடிக்கொண்டிருந்த நாட்கள். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் வென்று ஆண்டவர் நம்மை உயர்த்தி நிலை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா! அப்ப இன்னைக்கு கடன் பாரத்தால் கஷ்டப்படுகிற மக்களை காணும் பொழுது இந்த நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டுமா, சொல்லக்கூடாதா? ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் செய்யறதில்லை, கண்டு காணாமல் போறது, கேட்டு கேளாமல் போறது தப்பு. ஒரு வியாதி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எத்தனையோ டாக்டர்ஸ் தேடி ஓடுனீங்க, ஒரு இடத்துலயும் சுகம் கிடைக்கல, கடைசியில இயேசு அற்புத சுகம் தந்தார். அல்லேலூயா! பிசாசு போராட்டம் வந்து குடும்பத்தையே நரகம் ஆக்கிருச்சு. ராத்திரி தூங்கினா தூங்க முடியாது, சாப்பிட உட்கார்ந்தா சாப்பிட முடியாது, அந்த பிசாசு அலைக்கழிக்கிறது எப்போன்னு தெரியாது. அவ்வளவு சங்கடப்பட்ட நமக்கு ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தி வீட்டில் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா! சாபக்கட்டை உடைத்திருக்கிறார். அல்லேலூயா! நஷ்டத்தை மாற்றி இன்றைக்கு நல்ல நிலையில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா! குடும்பத்தில் ஓயாத சண்டை, கணவனுக்கு மனைவிக்கு ஒரு நாள் கூட சந்தோஷமா அமைதியா இருக்க தெரியாது, அவ்வளவு பிரச்சனை.
இன்னைக்கு அந்த குடும்பம் நல்ல சமாதானமா இருக்கு. யார் செய்தது? இயேசு நமக்கு தந்த சமாதானம். அல்லேலூயா. இப்படி எத்தனை விஷயங்கள், வேலை வாய்ப்பு இல்லாம அங்கலாய்த்து ரோடு ரோடா தெரிஞ்சு ஆபீஸ் ஆபீஸா காத்திருந்து அந்த நேரங்களை நினைத்து பாருங்க. அப்ப என்னெல்லாம் நினைச்சீங்க? இத போலதான் வேலை வாய்ப்பு இல்லாதவனும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருப்பான். வியாதியஸ்தனுடைய நிலைமை, பிசாஸ் பிடிச்ச வீடுகளின் நிலைமை. அப்ப இவைகளை நாம் நினைக்கும் பொழுது இது நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அல்லேலூயா. எல்லார் உள்ளத்திலும் இது வரட்டும். நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேன், இயேசு எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அந்த ஆள் கஷ்டப்படுறார், அவருக்கு ஒரு வார்த்தை இந்த நற்செய்தி சொல்லணும். அல்லேலூயா. ஒரு நாள் நான் அடிக்கிறவனாய், சண்டை போடுகிறவனாய், போதை வஸ்துக்கள் பயன்படுத்துகிறவனாய், கெட்டவனாய், துன்பார்க்கனாய், மோசக்காரனாய், அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்தவனாய் காணப்பட்டேன். இந்த பாவியை இயேசு மன்னித்து ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த பாவ கட்டுகளை அவிழ்த்து என்னை நல்ல வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டேனே. இன்னைக்கு அவன் துர்மார்க்கத்துல வாழ்றான், அவன் பாவத்துல வாழ்றான், இவன் அநியாய அக்கிரமம் செய்யறான். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவனுக்கு, எப்பா இந்த பாவத்துல போகாத, இந்த அக்கிரமத்துல போகாத, இயேசு உன் அக்கிரமத்திலிருந்து உன்னை மன்னிக்கிறதுக்காய் சிலுவையில் மரித்து உயிர்த்திருக்கிறார், வா இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணு, உன் வாழ்க்கை நல்லா மாறும் என்று சொல்லுகிற நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த நாலு பேரில் ஒருவராக நற்சாட்சி விளங்க பண்ணணும், நற்கிரியைகள் செய்யணும், நற்செய்தி அறிவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த மூன்று செட்டு நாலு பேரை நான் சொன்னேனே, இந்த மூன்று செட்டு நாலு பேரில் நாம் ஒரு நபராய் இன்றைக்கு மாறணும் என்பது தான் நம்முடைய இப்பொழுதுள்ள ஜபமாக இருக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடுங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஜபத்துக்கு உடனே நீங்கள் செயல்பட வேண்டும் அன்பர்களே. எல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்ட செய்தியில எந்த வார்த்தை உங்களை தொட்டதோ அதை வாயை திறந்து கர்த்தரிடத்திலே பேசி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கிருபையை கேட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ண வேண்டியதை அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்று ஆண்டவருக்கு நம்ம தீர்மானத்தை, பிரதிஷ்டைய சொல்லி, இப்படி நான் தீர்மானிச்சிருக்கேன், இப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கொஞ்சம் பேசுங்க. ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் ஆமை நாம் எல்லாரும் வாய் திறந்து உள்ளம் திறந்து ஆண்டவரோட பேசணும். பேசாம சும்மா எழும்பி போனா நீங்க கர்த்தரையே மதிக்காத ஒரு நிலை. ஆண்டவர் அல்லவா ஊழியக்காரனுடைய வாயில பிரசங்கத்தை தருகிறார், உங்களுக்கு தானே அந்த செய்தியை அனுப்புகிறார். அப்போ நீங்க அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் ஒரு பதில் பேசுங்க, பதில் பேசுங்க. ஆண்டவரே இந்த நற்சாட்சியை குறித்து பேசும் பொழுது இந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டதப்பா, என் குற்றத்தை மன்னியும், இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் தகப்பனே, இனி நான் எந்த இடத்துலையும் உறுதியா நிற்பேன், சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன், சாட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன், இயேசுவை விட்டு விலக மாட்டேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லா பேசுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இதில் நான் ஒரு உறுதி எடுக்கிறேன், உறுதி எடுக்கிறேன்ப்பா, என்னை தைரியமாக நடத்துங்கப்பா, உலகத்தோடு உலகமாக அடித்து கொண்டு வாரி கொண்டு போயிடக்கூடாதப்பா, என் வாழ்க்கை உன்னத தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும், உன்னத தேவன் வகுத்த வழியில் நடக்கணும், சர்வ வல்லவருடைய கண்களுக்கு முன்பாக உத்தமனாய் உத்தமையாய் நடந்து கொள்ளணும். ஜோம் பண்ணுங்க வாலிபர்கள், பிள்ளைகள் எல்லாம் கண்களை மூடி ஜோம் பண்ணு. உணர்வில்லாத சந்ததியாக இருக்க தம்பி தங்கச்சி வாயை திறந்து ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணு. ஹல்லேலூயா. அவன ஜூனியர் சர்ச்சுக்கு இனி போனது போதும், சீனியர் சர்ச்சில் இருந்து உட்கார வச்சு இந்த பிரசங்கம் எல்லாம் பண்றது எதுக்கு? எதுக்கு உனக்கு பிரசங்கம்? ஆண்டவர் நோக்கிப்பார். வாயை திறந்து ஜோம் பண்ணு, நல்லா ஜோம் பண்ணு. ஒரு வாயும் சும்மா இருக்க கூடாது, வாயை தர ஜோம் பண்ணு எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து கேள், வாயை திறந்து கேள். பெரியவர்களே வாய் திறந்து கேளுங்க, எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த காரியத்தில் ஒருவேளை நீங்கள் மற்றவங்களை இடரலாக இருக்கீங்களோ அதை கர்த்தர் உணர்த்துனா உடனே அதை பற்றி பேசுங்க. ஆண்டவரே அந்த இடம் வரும்பொழுது நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறேன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறேன், அதனால் கொஞ்சம் இடரல் உண்டாகுது, உண்மைதான்ப்பா, கொஞ்சம் கோபம் டக்குன்னு வந்துடுது, கொஞ்சம் அந்த பழைய வருத்தத்தில் நான் அப்படி ஏதோ பண்ணிடுறேனே, சொல்லிடுறேனே, இயேசுவே நான் மன்னிங்கப்பா, என் வேதனைகளை எல்லாம் என் உள்ளத்தை விட்டு மாற்றி, வருத்தங்களெல்லாம் மாற்றி, ஒரு தெளிவாக பேசக்கூடிய, தெளிவாக சிந்திக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. அந்த பழைய சம்பவங்களால் திடீர் கொந்தளிப்பு எனக்குள்ளே வந்துடுது, கோபம் வருது, ஆத்திரம் வருது, அதெல்லாம் மாற்றிருங்கப்பா.
அந்த பழைய சம்பவங்களுடைய தாக்கங்களை, மோசமான தாக்கங்களை எல்லாம் என் உள்ளத்தோட்டு மாற்றிடுங்க. அதுதான் என் சாட்சியை கெடுக்குது. திடீர்னு உணச்சுவசப்பட்டுறேன், திடீர்னு அவசரப்பட்டுறேன். அப்பா மன்னியும், 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 மன்னியும் சொல்லுங்க, ஆண்டவட்ட சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஹாலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. நற்கிரியை செய்வதை குறித்து கர்த்தர் எதை உணர்த்தினார்? மகளே, மகனே, வீட்டு பக்கத்திலே இப்படி ஒரு ஆள் இருக்கே, போய் பாரு, விசாரி என்று சொன்னாரா? ஹாலேலூயா. சபையில் பல வாரம் உன் பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை காணலியே, தேடினியா, விசாரிச்சியா என்று ஆண்டவர் உணர்த்தினாரா? ஹாலேலூயா. யாரா இருந்தாலும் அதற்குரிய விவேகத்தோடு, ஞானத்தோடு நற்கிரியை செய்வீர்களாக, நற்கிரியை செய்ய தூண்டப்படுவீர்களாக. சபை கூடி வருதலை பற்றி எபிரேயர் சொல்லும்போதே நற்கிரியைக்கு தூண்டப்படும்படி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஹாலேலூயா. நற்கிரியைகள் செய்ய தூண்டப்படும்படி சபை கூடி வருகிறோம். இன்றைக்கும் ஆவியானவர் தூண்டி இருக்கிறார். அந்த தூண்டுதல் நல்ல தூண்டுதல், நல்ல ஏவுதல். அதை யோசிங்க, ஜோம் பண்ணுங்க, விவேகமாக செயல்படுத்துங்க, நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செயல்படுத்துங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்காக ஜோம் பண்ணுங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. பேசுங்க, பேசுங்க, வாய் திறந்து. ஹாலேலூயா. நற்செய்தி அறிவிக்கிற நாலு பேரில் நானும் ஒருவனாய் ஒருத்தியாய் இருக்கணும். இந்த சபையில் எத்தனையோ சுவிசேஷ ஊழியங்கள், ஏதேனும் ஒன்றில் நான் இணைந்து கொள்வேன். தீர்மானம் எடுங்க. நல்ல தீர்மானங்களை செய்ய தயங்க வேண்டாம். கர்த்தர் பலன் தருவார். தனியாக போய் செய்ய உங்களால் முடியாது. ஆனால் ஒரு டீம் டீமாக போகிறாங்களே, ஷியோர் ஊழியத்து போகிறாங்களே, மாதம் ஒரு கிராமம் ஊழியத்து போகிறாங்க, மருத்துவமனை ஊழியம் போகிறாங்க, எத்தனை ஊழியங்கள் இங்கிருந்து போகிறாங்க, வீடு சந்திப்பு ஊழியத்து போகிறாங்க. ஏன் நீங்கள் ஏதேனும் ஒன்றில் பங்கு பெறக்கூடாது? ஹாலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். சிலர்லாம் இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க, ஏன் அது மூலம் நற்செய்தி அறிவிக்கக்கூடாது? ஸ்தோத்திரம், ஹாலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதீ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதீ, மௌனமாயிருக்காதீ, நீ மௌனமாயிருக்காதீ, மௌனமாயிருக்காதீ, நீ மௌனமாயிருக்காதீ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, 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 மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்தாய்ப்பட்டவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகள் பேசி பரிசுத்த ஆவி நமக்குள் கிரிய செய்ய உள்ளத்தை திறந்து, உள்ளத்தை திறந்து. ஆவியானவரே அசைவாடு, ஆவியானவரே என் உள்ளத்துக்குள் எழுப்ப வேண்டிய நல்ல விருப்பங்களை எழுப்பும், என் உள்ளத்துக்குள் செய்ய வேண்டிய நல்ல கிரியைகளை செய்யும். நான் செய்த தீர்மானத்தை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஓ ஹல்லேலூயா. ஷபலா துனஹந்துரா கலபரபோஷலா துரியா
நற்சாட்சியாய் வாழ்ந்த நாலு பேரை போல, நற்கிரியில் செய்த நாலு பேரை போல, அப்பா நற்செய்தி அறிவித்த நாலு பேரை போல, நாங்களும் உமக்காக செயல்பட ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எழுப்போம் பயன்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். பரலோபிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு பைபிளில் நாலு பேரை குறித்த மூன்று சம்பவங்களை தியானித்தோம். நற்சாட்சியாய் வாழ்கிறவர்களாய் எங்களை நிறுத்துமப்பா. எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் எவ்வித நற்சாட்சியை, எப்படி கர்த்தருக்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்ற அனுபவங்களை எதிர்பார்க்கிறீங்களோ அதை எங்களுக்கு செய்தருளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்படியே எங்கள் வாழ்விடமெல்லாம், போகுமிடமெல்லாம், செயல்படும் இடமெல்லாம் நல்ல சாட்சி விளங்க பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நற்கிரியைகள் எப்போதும் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. நம்முடையவர்களும் நற்கிரியைகள் செய்ய பழகட்டும் என்று தீத்துவில் எழுதி வைத்தது போல, நாங்கள் எப்பொழுதும் நற்கிரியைகள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். வாய்ப்பை கண்டால் உடனே புரிந்து கொண்டு நற்கிரியை செய்யக்கூடிய கிருபையை தாரும். ஆண்டவரே, நாலு பேரோடு இணைந்து நற்கிரியை செய்யக்கூடிய அந்த திட்டங்களில் இணைய உதவி செய்யும். அப்படியே நற்செய்தி அறிவிக்கிறதுலே நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் கிடைக்கும் பொழுது சுவிசேஷத்தை சொல்லும்படி, இயேசுவை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி, எங்களுக்குள் உண்டான நல்ல சாட்சிகளை அவர்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்யும். நற்செய்தி பணிகளில் இறங்கி செயல்படவும் எல்லாருக்கும் கிருபை தாரும். நற்செய்தி பணிகள் செய்கிறவர்களுக்கு அதுக்குள்ள கிருபை வரங்கள் அதிகமாய் தாரும், பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இன்று விதைக்கப்பட்ட இந்த மூன்று விதமான நல்ல விதைகளும் எல்லா உள்ளங்களிலும் முளைத்தெழும்பி 30, 60, 100 பலன் தர ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக, ஆமேன்.